டச் சிரிப்பே மேஜிக் டச் மனசு என்ற அற்புத லாம்பில் மகிழ்ச்சி தானே சுவிட்ச் வா புரியும் தெனாலிராமன் வேடமிதே நீ அறிவாய் முல்லா பேர்வால் பாடமிதே நாடக உலகம் வந்து ஒரு இக்கட்டான ஒரு சந்தர்ப்பம் வந்து இருக்கு. அதாவது ஆதரவு இல்லைன்றது கிட்டத்தட்ட 1960s நான் நாடகம் பார்க்கறதுனால அப்போ இருந்த ஒரு நாடக இந்த வரவேற்பு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது. நான் பார்த்த காலங்களில் அதாவது சோ மற்றபடி இவர் கே பாலச்சந்தர் இசைசாசன் மனோகர் டி கேஸு அந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு கூட்டம் வரும். ஏதாவது ஒரு எங்கள் அனுபவத்தில் சொல்கிறேன், எங்கள் சபாவில் பிரம்மாண்ட சபான்னு உதாரணத்துக்கு வச்சுங்க, சாதாரண ஒரு 1000 சீட் இருக்குன்னா கிட்டத்தட்ட இவங்க என்ன பண்ணுவாங்க, 1500 மெம்பர்ஸ் சேர்த்துருவாங்க. ஏன்னா ஒரு கச்சேரிக்கு வரக்கூடியவங்க டான்ஸுக்கு வரமாட்டாங்க, டான்ஸுக்கு வரவங்க நான் கச்சேரிக்கு வரோம், அது மாதிரி இருக்கும். அதனால் எல்லா சீட்டும் ஃபுல்லாகாது. அதே சமயத்தில் வந்து நாடகம் போனோன்னா 1500 மெம்பர்ஸ்மே வருவாங்க. அப்போ இருக்கிற சீட்டு 1000 அது போகாதுன்ற காரணத்தினால என்ன பண்ணு ரெண்டு ஏபின்னு ரெண்டு குரூப் நடத்தும். நல்லா ஞாபகம் எனக்கு எல்லா சபாவுமே நான் உதாரணத்துக்காக சொன்னேன். அந்த மாதிரி நாடகத்துக்கு ரொம்ப பெரிய வரவேற்பு இருந்தது. எல்லா வயசுக்கு சேர்ந்தவங்களும் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தது. தூர்தர்ஷன் வந்த பிறகுன்னு ஒரு காரணம் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நாடகத்துக்கு வரவேற்பு குறைஞ்சிருந்தேன். 1990s அதாவது இனிமேல் தொடர்ந்து நடத்த முடியுமா முடியாதான்னு இருந்த ஒரு காலகட்டத்தில் ராது கூட ஒருத்தர் ஸ்டேஜில் பேசும்போது அவர் ஒருத்தர் தான், நாங்கள் எல்லோரும் கொஞ்சம் பயத்தில் தான் இருந்தோம். எப்படி இல்லை இது பழையபடி அந்த இப்போ எப்படி ஒரு 20 முன்னாடி ஒரு பெரிய வரவேற்பு இருந்தால் திருப்பி வரும் அப்படின்னாரு. அந்த காலகட்டத்தும் கூட ரெண்டு பேருடைய நாடகங்கள் தான், ஒன்று கிரேசி மோகன் இன்னொன்று எஸ் சி சேகர். இவங்களுக்கு ஃபுல்லாக இருந்தது. அதாவது ஒரு லைட் சப்ஜெக்ட் வச்சுட்டு அங்கே வந்து நாடகம் பார்த்து திருச்சிட்டு போகிற மாதிரி இருந்தால் நாடகங்கள் பார்க்கறதுக்கு இப்போவும் அப்பவும் அந்த காலகட்டத்தையும் அவ்வளோ போட்டி இருந்த போது கூட தயாராக இருந்தாங்கன்னு அர்த்தமாச்சு. அதுக்கு இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து இந்த நாடகம் ரொம்ப கடமைப்பட்டிருக்குன்னு சொன்னோம். என் முதல் இதுவே கிரேசி எழுதுனது கிரேசி தீஸ் என் பாலவாக்கம். அவங்க நாடகப்பிரியாக அதாவது எஸ்சி சார் அமைப்புக்காக இவர் எழுதி கொடுத்த நாடகம் அது. அதுக்கப்புறம் இவரே தனியாக வந்த பிறகு நிறைய நாடகங்கள் நிறைய திரைப்பட வசனங்கள் எழுதுனாங்க. என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்ததுன்னா சதிலீலாவது நாங்கள் சென்சார் பண்ணோம், அது வந்து இவருடைய கதை வச்சனமும் எனக்கு ஞாபகம். அதே மாதிரி நிறைய எனக்கு வயசினால் சிலதெல்லாம் ஞாபகம் மறக்கிறது. பஞ்சதந்திரம் பல பம்மல் சம்பந்தம் பல நாடகங்களுக்கு ரொம்ப அதை பாராட்ட வேண்டிய ஒரு சினிமா வந்து வசூல் ராஜா. வசூல் ராஜாவில் வந்து இவருடைய ஏற்கனவே அது ஹிந்தியில் வந்திருந்தாலும் கூட தமிழில் வந்து மிகச்சிறந்த ஒரு எப்படி சொல்கிறது சீரியஸ் கதைன்னு கூட ஒரு இவருடைய வச்சனத்தினால அது ஒரு வேடிக்கையான கதை மாதிரியே இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. இவரும் அதில் ஒரு போர்ஷன் மார்க் வந்து டாக்டராக நடித்ததான் ஞாபகம் எனக்கு. இதெல்லாம் எது சொல்ல வரேன்னா இது வந்து என்னுடைய ஒரு 60 நான் பார்த்த மற்ற நாடகங்கள் இவருடைய நாடகங்கள் இதுக்கு ஒப்பிட்டு போகிற மாதிரி சொன்னேன். ஒரு விசேஷமாக ஒன்றே ஒரு விஷயம் சொல்லணும் இவருடைய நாடகத்தை பற்றி. சாக்லேட் கிருஷ்ணான்னு ஒரு நாடகம் போட்டிருந்தார், இவர் தான் அது கிருஷ்ணனாக வருவார். மாது பாலாஜி இவங்க ரெண்டு பேரும் நடிச்சு கொடுத்து அந்த படம் பார்த்தேன். அந்த ட்ராமா வந்து 1000 முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். நான் வந்து 700 அல்லது 750 ஒரு நாடகம் முடிவான போது கமல் வந்து தலைமை தாங்கினார். அதுக்கப்புறம் வந்து நான் 1000 முடிஞ்சு போச்சுன்னு நான் அப்போ சொன்னேன் 1000 நடக்கும்னு. அந்த நாடகத்துக்கு போகும்போது என் உடன் படித்த மாணவன் விஸ்வநாதன் சொல்லிட்டு நானும் அவனும் 75 நான் சிநேகர்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒன்றா படித்தோம். நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சாக்லேட் கிருஷ்ணா நாடகத்துக்கு போயிருந்தோம். போயிருந்தபோது அந்த நாடகம் வந்து அவருடைய அத்தனை நாடகத்துக்கே மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லக்கூடியது அந்த நாடகம். அப்படி வந்து ஜோக்ஸ் அதாவது அடுத்தடுத்த நிமிஷத்துக்கு இது இந்த ஜோக் முடிஞ்சுன்னா அடுத்த ஒரு ஜோக் அப்படி இருக்கும். மொத்த நாடகம் அப்படி தான் இருந்தது. நான் அந்த நாடகம் பார்க்கும்போது ஏதாவது சிரிச்சுட்டே இருந்தேன். என் லைஃப்பில் அப்படி நான் சிரிச்சதில்லை நினைக்கிறேன், அது எனக்கு தெரியல. என் பக்கத்தில் உட்காந்து விஷயம் சொன்னேன், டே குப்சாமி நீ இது மாதிரி சிரிச்சு லைஃப்பில் இப்போ தான்டா பார்க்குறேன், 70 உன்னோட பார்க்கின்றிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது உண்மை. அந்த மாதிரி நம்மளை மறந்து சூழ்நிலையை மறந்து நம்ம
சுக துக்கங்கள் எல்லாத்தையுமே மறந்து நாளத்தை ஊன்றி போற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சக்தி அவருடைய எழுத்துக்கு இருந்தது. கிருஷ்ணான சபால அவருக்கு நாடக சூடாமணி விருது கொடுத்துருக்கோம், அந்த நிமிஷம் தான் ஞாபகம். போயிருந்த போது 2 நிமிஷம் நடந்து அவர் உள்ள வந்துட்டு இருக்காரு. அப்போதான் எப்பவும் போட்டோகிராஃபர் வந்து பெரிய உயரமான பாட்டில் வச்சா மறைக்கிறதுன்னு சொல்லியிருப்பார். ஒரு சின்ன பாட்டில் குண்டா இருக்கும், பிஸ்டரியில் வந்தது, அப்போதான் வந்தது. அதுக்கு ஒன்று வச்சிருந்துருக்கேன். உள்ள வரும்போது அடனே வாட்டரில் கூட வாட்டர் வந்துருத்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அப்புறம் பேசும்போது சொன்னார், இது மாதிரி மல்லி ஒரு வேளை வந்து சீவுடு புத்திரார் காலத்தில் பிறந்திருந்தாருன்னா அந்த இதுக்கு வில்லி பாரதன் பேர் வச்சிருக்க மாட்டார், நல்லி பாரதன் வச்சிருப்பாரு. இதெல்லாம் வந்து ஆன் த ஸ்பாட் தோனி பேசுறது, முன்னாடி அவருக்கு மனசில் இதெல்லாம் தோனியே இருக்காது. எதுக்கு சொல்கிறாருன்னா, அதே மாதிரி மைக்கேல் கமல் காமராஜில் இவர் கேட்பார், கமல் தான் நாகேஷா யாரும் வந்து வச்சு கல்யாணம் எப்படி பண்ண போகிறீங்கன்னு, ஐயர் வச்சு தான் பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சே பார்க்க முடியாதபடி இருக்கும் அந்த அடுத்த நபர் பதில் சொல்கிற விஷயங்கள்லாம். இது பெரிய பொக்கிஷம், நாடக உலகத்தை கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். பெரியவங்க நிறைய பேர் இருந்தாங்க, அதாவது டி கேஸ் காலத்தில் ஆரம்பித்து பம்மல் சந்தமலையார் ஆரம்பித்து எவ்வளோ பேர் இருந்தாங்க. இருந்தாலும் எல்லாரையும் வந்து தன்னை மறந்து சிரிக்க இருக்கக்கூடிய ஒரு சக்தி இவருடைய எழுத்துக்காக இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். நமக்கெல்லாம் கொடுப்பனை இல்லை. சென்ற வருஷம் இதே ஜூன் 10ஆம் தேதி அவர் மறைஞ்சார். இருந்திருந்தால் இன்னும் பல நாடங்கள் பல திரைப்படங்களுக்கு எழுதியிருப்பார். ரசிகர்கள் வருங்கால ரசிகர்கள் வந்து கேட்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. நாங்கள்லாம் அவர் காலத்தில் இருந்தவங்க நாங்கள் புண்ணியம் பண்ணுவோம் நான் நினைக்கிறேன். நன்றி. சிரிப்பே மேஜிக் டச்சு, மனசு என்ற அற்புத லாம்பில் மகிழ்ச்சி தானே சுவிச்சு. பெனாலி ராமன் வேடமிதே நீ அறிவாய், முல்லா பேர்வால் பாடமிதே.